ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முறியடிப்பு, கட்டளை தளபதி ஜெனரல் ராஜு தெரிவிப்பு. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மைக் பாம்பியோ இன்று டெல்லிக்கு வருகை. நாட்டு மக்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி, மத்திய அமைச்சர் பிரதாப் சாரங்கி அறிவிப்பு. போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த நபர் மரணம், டெல்லி உதவி துணை போலீஸ் பரிசோதகர் பணியிடை நீக்கம். ஒரு அங்குல நிலத்தையும் இந்தியா விட்டுக் கொடுக்காது, ராஜ்நாத் சிங் தெரிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை கட்டுப்படுத்த முடிந்துள்ளதாக கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான ராணுவ கட்டளை தளபதி ஜெனரல் பி எஸ் ராஜு தெரிவித்துள்ளார். ராணுவ தரைப்படையினரின் பெரும் முயற்சியாலும், கூடுதலான வீரர்கள் மற்றும் கூடுதலான தொழில்நுட்பம் காரணமாகவுமே இந்த இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஊடுருவல் நடவடிக்கைகளை கண்காணிக்க ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மைக்கேல் பாம்பியோ மற்றும் பாதுகாப்பு செயலாளர் மார்க் எஸ்பர் ஆகியோர் 2+2 பேச்சுவார்த்தைகளுக்காக இன்று டெல்லியில் தரையிறங்க உள்ளனர். பிராந்தியத்தில் அதிகரித்துள்ள சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்கவும், ராணுவ தொடர்புகள் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்தவும் இப்பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி, மத்திய அமைச்சர் பிரதாப் சாரங்கி அறிவிப்பு. நாட்டின் அனைத்து மக்களும் கொரோனா தடுப்பூசி வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் பிரதாப் சாரங்கி நேற்று தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் நடைபெறும் பீகாருக்கு மட்டுமல்ல, முழு நாட்டு மக்களுக்குமான அறிவிப்பு இது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பீகார் தேர்தல் நெருங்கும் வேளையில் பாஜகவினால் வெளியிடப்பட்ட இந்த கொரோனா தடுப்பூசி அறிவிப்பு எதிர்க்கட்சிகளினிடையே விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு டெல்லியில் ஞாயிற்றுக்கிழமை காலை 45 வயதுடைய ஆட்டோ மற்றும் ரிக்ஷோ ஓட்டுநர் ஒருவர் போலீஸ் காவலில் உயிரிழந்ததை அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதோடு 2 கான்ஸ்டபிள்கள் மாவட்டத்திற்கு வெளியே இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். போலீசார் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியமையினாலேயே குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக இறந்தவரின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்தியா சீனாவுடனான எல்லை பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வரவே விரும்புகிறது, ஆனால் ஒரு அங்குலம் கூட விட்டுக் கொடுக்கப்படாது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், சீனாவுடனான எல்லை பதட்ட நிலையிலிருந்து அமைதியை மீட்டெடுக்கவே இந்தியா விரும்புகிறது, இது எங்கள் நோக்கம். ஆனால் சில சமயங்களில் சில மோசமான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. எங்கள் நிலத்தில் ஒரு அங்குலத்தை கூட யாரும் எடுத்துச் செல்ல எங்கள் வீரர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.